நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஹாய் மகேஷ், எப்போ வந்தீங்க? இப்போதான் வந்தேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கேட்டா உனக்கே ஷாக்கா இருக்கும். திடீர்னு எங்க வீட்ல எனக்கு ஒரு குரங்கு கட்டி வைக்க நிச்சயம் பண்ணிட்டாங்க. ஐயோ, அவன ஒரு பாடாவதி. அவன் தன் மகளை எனக்கு குடுத்தே தீருவேன்னு குச்சிப்பட் டான்ஸ் ஆடுறானா? மை காட், அந்த பாடாவதி பெத்த பைத்தியகாரி இந்த மகேஷ் கட்ட போற மஞ்ச கயிறுக்காக ஏங்கி வீங்கிக்கிட்டு இருக்காளா? அடிப்பாவி, பயப்படாதே. அதுக்கெல்லாம் என்ன செய்யணுமோ செஞ்சாச்சு. அந்த வீட்டுக்கு ஒரு போஸ்டர் பையில செட்டப் பண்ணி அமிச்சிட்டு அவனுக்காக வெயிட் பண்ணதான் இங்க வந்தேன். ஆமா, யார் அந்த பொண்ணு? யாரோ எஸ்டேட் வந்த சிவபிரகாஷ் மாமே, அவரோட பொண்ணு. ஐயோ, நான் தான் அந்த பொண்ணு. என்ன, அந்த குரங்கு நீ தானா? ஆமா, எங்க அப்பா தான் சிவபிரகாசம். அந்த பாடாவத்தான் உங்க அப்பாவா? ஐயோ, ஐத்தியம் பிடிச்சவன் தப்பிச்சு ஓடித்தானா? ஓடட்டும், வேணும்னா நீயும் பின்னால ஓடு. ஏயா, வெள்ளை அடிச்சா ஆஸ்பத்திரி, சிகப்படிச்சா போலீஸ் ஸ்டேஷன் உன் கணக்கா? இங்க ஏன் போன் பண்ற? பையன் போனச்சு என்ன? காலங்காத்தால இருந்து ராங் நம்பரா வந்துகிட்டு இருக்கு. சே 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 சே. சார், சார், இத்தனை தொப்பியா? தேவைக்கு மேல வச்சிருக்கிறவன் திருடன் ஒரு பெரியவர் சொல்லி இருக்கிறாரு. அது தொப்பிக்கும் சார். சோபாவும் மெத்தையும் என்ன சோக்கா இருக்குது. இந்த வீட்டுக்கு மருமகன் வர குடுத்து வச்சிருக்கணுமே, அதை ஒரு அனுபவிக்க தெரியாத முண்டம். நானா இருந்திருந்தா இந்த வீட்டுக்கார மக நொண்டியா இருந்து மண்டி போட்டுட்டு வந்தா கூட தவழ்ந்து போயே தாலியை கட்டுவனே. ஐயோ ஐயோ ஐயோ, அடேடே, நான் அறநெல்லிக்காவுக்கே அலைவேன். இங்க ஆப்பிளா அடிக்க வச்சிருக்குது, திங்கிறதுக்கு யாரையும் காண. அல்லுடாடே அல்லுடா. அடைந்தால் மகாதேவி, இல்லையே மரணதேவி. என்னது, வீட்டுக்காரன் குழந்தை உள்ளம் படைச்சவன் போல இருக்கு. குடராட்டினத்தை கொண்டாந்து கூடத்துல வச்சிருக்கானே, அனுபவிப்போம். அந்த பல்ல புடுங்கறதே நான் தான்டா. உடனே செயின்ல போட்டுக்கறேன். அப்புறம் போடு. டெலிபோன்ல பேசின பைத்தியம் நீதானே, வெளியில போ. ஏயா, குச்சி உன்ற வயசுல குச்சியா சுத்துற? நான் பானா சுத்த ஆரம்பிச்சா நீ காணா போயிடுவ. இந்த மாதிரி பானா வேணா பாவனா வேணா? அப்ப ஆனா அவனால இருந்து ஆரம்பிக்கலாமா? ஆஹா, ஒண்ணும் ஆரம்பிக்காது, பேசியே தீர்த்துக்குவோம். என்னன்ற, நீ பைத்தியம் தானே? யார பார்த்து பைத்தியம்னு சொல்ற? இந்த வேலைக்கார பசங்களுக்கு எல்லாம் அதிகாரம் கொடுத்தாலே இப்படித்தான். உன் முதலாளி என்ன முட்டாளா? அட அறிவட்டவன முண்டம் மூதேவி, நான் தான்டா அந்த முதலாளி. முதலாளியா? உங்க கால் எங்க எங்க இருக்குது? கீழே பார், இதோ இருக்குது. நமஸ்காரம், நமஸ்காரம். இந்த காரம் மனம் குணம் எல்லாம் எனக்கு வேணாம். வந்த விஷயத்த சொல்லு. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல? ஆமா. அந்த பொண்ணு கூட மாப்பிள பாத்தீங்கல்ல? பார்த்தேன். அவர் பேர் கூட மகேஷ் தானே? என்னது, மருள் வந்த மாதிரி த்ரில் பண்றான். அந்த மகேஷனுடைய வாழ்க்கையில ஒரு மர்மம் இருக்கு, அத சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். அது சரி, என் மாப்பிளைய பத்தி மர்மம்னு சொன்னிய, அத விவரமா சொல்லு. மர்மத்தை என்ன தர்மத்துக்காக சொல்ல முடியும்? என்ன கொஞ்சம் கவனிங்க. உன்னை கவனிக்கணுமா? ஏந்திரிச்சு இப்படி வா, உக்கார். கவனிச்சாச்சு, சொல்லு. இப்படியா கவனிக்க சொன்னேன்? சம்திங் ஏதாவது தள்ளுங்க. நீ என்ன புரோக்கரா? அஞ்சு பத்து வேணுன்றியா? அஞ்சு பத்தா? அசிங்கமா இருக்குது. அதுக்கு என்ன மொச்ச கொட்டையும் கச்சக்கருவாடு வாங்கி குழம்பா வைக்க சொல்றீங்க? ஓஹோ, இந்த குழம்புல இருந்தே தெரியுதுரா உன் பரம்பரை என்னன்னு. உங்க மகளுடைய வாழ்க்கை கெட்டு போகாம இருக்கணும்னா ஒரு கட்ட தள்ளுங்க. சீட்டு வேற ஆடுவியா? சீட்டு கட்ட அல்ல, பணக்கட்ட தள்ளுங்க. நீ கேக்குற மாதிரி கட்டு கட்டா நோட்டை தள்ளேன்னா அப்புறம் பின்னால நான் கட்ட வேண்டிய தள்ள வேண்டியதுதான். நீங்க கட்ட வண்டிய தள்ளுவீங்களோ டயர் வண்டிய தள்ளுவீங்களோ எனக்கு தெரியாது. காசை தள்ளுங்க. அப்பத்தான் ஐயாவுக்கு ஐசால கிடி கிரிகிரி, அண்ணனைக்கு கோழிக்கறி. அண்ணனைக்கு ஐயாவுக்கு கோழிக்கறி வேணுமோ? அப்ப நான் நீட்டினாத்தான் நீ வாய துறப்ப. ஆமா, எதை? அதான் நீ கேட்டிய பணக்கட்டு, அத பார்த்தா தான் சொல்லுவேன். ஓகே. அடா அடா அடா, இந்த கரன்சியோட கவர்ச்சியை பார்த்தா
நேர போய் கந்தர்வ கன்னி 1000 போஸ்டர் வாங்கி கட்டாந்தரையில விரிச்சு படுத்துற போறேன். அட பாவி, என் வயித்துல அடிச்சு வாங்கின பணத்தை செவத்துல ஓட்டுற போஸ்டரா வாங்க போற? எப்படியோ தொலை விஷயத்த சொல்லு. நீங்க பாத்துருக்கிற மாப்பிள சுத்த அயோக்கியம். யார பாத்திரா என் மாப்பிள அயோக்கியன்னு சொல்ற? என் மாப்பிளைய பார்த்து ஊரே சந்திரன் இந்திரன் சொல்றாங்க. நானும் அதைத்தானே சொல்றேன். பின்ன என்ன? பின்னாடி வர்றதையும் கேளுங்க. இந்திரனுக்கு உடம்பெல்லாம் கண்ணு, நீங்க பாத்துருக்கிற மாப்பிளைக்கு ஊரெல்லாம் பொண்ணு. என் மாப்பிளைக்கு ஊரெல்லாம் பொண்ணு? ஆமா, அவன் மோசம் பண்ண பொண்ணுகளை கணக்கெடுத்தா ஒரு முனிசிபாலிட்டியே வைக்கலாம். அவன் கற்பழிச்சு பிறந்த குழந்தைகளை கணக்கெடுத்தா ஒரு கார்பரேஷனே அமைக்கலாம். நீங்க பொண்ணு கொடுத்தா நீங்க தான் மேயர். எப்படி அடச்சி? அப்படி அசிங்கமான மேயர் பதவி எனக்கு தேவையில்லை. உண்மையை சொல்லு. சத்தியமா? எங்க தலையகானா? ஏய் போஸ்டர், என் லைஃப் கெட்டுறாதடா. ஏய் போஸ்டர். என்ன போஸ்டர்? ஒருத்தன் கத்துறா, நீ போஸ்டர் ஓட்டுறவனா? என் பேரு அது இல்ல சார். அரே கொலையாடும் சேரோ, அரே அந்த தொடங்கி, அரே கொலையாடு. என்ன சட்டியோட வந்து நிக்கிறா? இது கூட இல்ல, ரொம்ப அச்சுமா இருக்கு சார். ஆமே அந்த இடத்துக்கு போவானே? எனக்கு வேற வேலை இல்லையா? யாரா நீ? நினைச்சுங்களா? 1000, 1500, 2000 இருக்கிறதுக்காக பிளான் பண்ணி இவன் அனுப்பிச்சேன். கோழிய அறுக்க போற, என் கழுத்தை எல்லாம் அறுக்க போற. சரி, பணம் போனாலும் போட்டும், மாப்பிள வந்து சேர்ந்து அதுவே போதும். வா, மனசு மாறதுக்குள்ள மாமனார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி. சுண்ணிக் கூர்ல விழுந்த மாதிரி விழுகுறான். என் பொண்ணு வேலை எப்படித்தான் விழுவானோ? எஜமா, நீங்க வர வர ரொம்ப குடிக்கிறீங்க. காட்சியில உங்களுக்கு ஒண்ணுமே தெரியறது இல்ல. ஒண்ணுமே தெரியாம இருக்கிறது தாண்டா குடிக்கிறது. கூட இன்னுமா என்னமாவது? சின்னமாவது கொண்டாடான்ற நீங்க தாங்க உங்க கையெடுத்து வாயில வச்சுக்கிட்டீங்க. கிளாஸ் உன் கையில இருக்கா? ஆமாங்க. அடப்பாவி, வேண்டா. எங்க ஊத்தி இருக்கிற? நீங்க குடிச்சிட்டீங்க. குடிச்சிட்டா? அதே எனக்கு தெரியல. ஊத்துறா. எங்க தாருங்க அம்மா. எந்த அம்மா? அம்மா அம்மா எங்க அம்மா? எப்போ செத்து போட்டாங்களே? ஆறு மரணமா? வா 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 வா. எங்க உங்களுக்கு கொஞ்சமாவது குடும்ப பொறுப்பு இருந்தா இப்படி சந்தோஷமா உட்கார்ந்துட்டு குடிச்சிக்கிட்டு இருப்பீங்களே? குடிக்கிறது சந்தோஷத்துக்கு தானடி. பின்ன என்ன ஒப்பாரி வச்சு அழனன்றியா? ஏண்டி, நமக்கு இருந்தது ஒரே ஒரு பொண்ணு, அதுக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம். அப்புறம் என்ன கவலை? ஏங்க, நான் ஒன்னு சொல்றேன், செய்வீங்களா? 30 வருஷமா நீ சொல்றதானே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சொல்ல. ஏங்க, கல்யாணி புருஷ வீட்டுக்கு போய் மாச கணக்காச்சு. அவ எப்படி இருக்கா, ஏதா இருக்கான்னு போய் பார்த்து கூட்டிக்கிட்டு வராம நான் சொல்றது எதையுமே காதுல போட்டுக்க மாட்டேங்கிறீங்க. காதுலயே போட்டுக்க மாட்டேன்றா? ரெண்டு கடுக்க வாங்கி கொண்டாந்து கூட போட்டுக்கறேன். அது சரி. என்னமோ மகன் மேல இவளுக்கு தான் பிரியம், எனக்கு பிரியம் இல்லைங்கிற மாதிரில பேசுற. காலையில அவளுக்கு நான் ட்ரங்க் கால் போட்டு பேசினே, அவன் இங்க எல்லாம் வரமாட்டானா? வந்தா அவ புருஷனை பாதுகாக்கிறது யாருன்னு ஏங்கிட்டே கேக்குறான். என்னமோ அவ புருஷன் தொட்டில இருக்கும் போது இவ பால் ஊட்டி வளர்த்த மாதிரி பேசுறான். ஏங்க, அவ சின்ன பொண்ணு அப்படிதான் சொல்லுவா. நாம தான் பக்குவமா பேசி கூட்டிகிட்டு வரணும். என்னடி இது, தண்ணி போட்ட நானே ஒழுங்கா பேசிக்கிட்டு இருக்கேன், ஒண்ணு நடக்க ஒண்ணு வளர்றேன். நானா வளர்றேன்? இந்த பாருங்க, இப்பவே போய் பொண்ணை கையோட கூட்டிட்டு வாங்க. இப்ப போனா பொண்ணை கூட்டு வர மாட்டேன், வேற யாரையாவது தான் கூட்டு வருவேன். சம்மதமா? ஐயோ, என்ன பேச்சு பேசுறீங்க? ஏங்க வாங்க. அதுல பொண்டாட்டி வர. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம இந்த தண்டவாளம் மாதிரி பிரிஞ்சே இருக்குது? ஆமா, இப்பவே 3 மாசம் ஆச்சு. என்னது, மடியில படுத்ததுக்கே 3 மாசம்னா மத்த கதையெல்லாம் இருக்குது? அட ஏயா, நீ ஒண்ணு
நாம காதலிக்க ஆரம்பிச்சு 3 மாசம் ஆச்சுங்கிற கணக்க சொன்னா? அதையா சொன்ன? எதையும் கொஞ்சம் விவரமா சொல்லடி. காலம் கெட்டு கிடக்குது. காலையில கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி முன்னாடி ஒரே அடிதடி. அடிதடியா? பிறந்திருக்கிற குழந்தைக்கு கையும் காலம் அம்மா மாதிரி இருக்குதான், கழுத்துக்கு மேல அடுத்த வீட்டுக்கார மாதிரி இருக்குதான். குழந்தைக்கு யாரு தரப்பேன்னு குடுமி பிடி சண்டை. அப்புறம் சமாதானம் பண்ணலாம்னு விலகிட்டு போய் குழந்தைய பார்த்தா அந்த அயோக்கிய பயவுள்ள இடுப்புக்கு மேல என்ன மாதிரியே இருக்குது. ஐயோ, அப்புறம் அப்புறம் வால இருந்த பட்ட மாதிரி விட்டா போதும் ஓடி வந்துட்டேன். அத விடியா, முதல்ல நம்ம கல்யாணம் எப்போ அத சொல்லு. அட ஏண்டி கல்யாணம் கல்யாணம்னு பறக்குற, செக்கு மாட நுழத்தடிக்கு கழுத்த நீட்டி தலையிற மாதிரி. கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு என்னடி பெருசா சாதிச்சிட போறோம்? மிஞ்சி மிஞ்சி போனா குஞ்சும் குழுவானுமா நந்தும் சுண்டுமா 4 குழந்தைய நம்ம காலை சுத்திட்டு அலைய போகுது. இதுக்கு ஒரு கல்யாணம் தேவையா? ஏண்டி தாலி கட்டினாத்தான் தாலாட்டு பாடணுமா? ஏதேது பேசி பேசியே என்ன பிரசவ ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிடுங்க போல இருக்க. அரியா, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே. 4 நாளைக்கு முன்னால உங்க அப்பனை கடத்தருவுல பாத்தேன். அவனடி இப்பவும் அப்பவும் நலையறான். ஒருத்தன் தும்மல் போட்டான், இவன் தூர போய் விழுந்துட்டான். யோ, என்ன கிண்டலா? பின்னாடி தேவாங்க ஜிப்பா தச்சு போட்ட மாதிரி இவன் 4 நாள் உள்ளே போயிட்டு இருந்தா தேர மாட்டான் போல இருக்குதே. அது ஏன் கேக்குற? மனைவியாரியோ பெரிய தேவதாசு, காதல் பிரிவு தாங்க மாட்டானா? காப்பில போட்ட கருப்பு வெட்டு மாதிரி கரைஞ்சுகிட்டே போறாரு. இல்லையா, அவர் எங்க அம்மா செத்து போனதுல இருந்து ஒரு மாதிரி ஆயிட்டாரு. மாதிரி என்ன? மாதிரினா அவர் எப்ப பார்த்தாலும் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு எங்க அம்மா புடவை எடுத்து வச்சுக்கிட்டு. காமாட்சி, இந்த நீல புடவை பார்க்கும் போது நீ பாரு நீலாம்பரி ராகம் தான் ஞாபகத்துக்கு வருது. காமாட்சி, காம்போதில சக்ஷமத்தை பிடிச்சு நீ உதற, நான் பதற, நான் பதற, நீ உதற. காமாட்சி, அப்படியா? உங்க அம்மா நினைப்புலயே உங்க அப்பனுக்கு மழை கண்டு போச்சு. சரோஜா, நாம ரெண்டு பேரும் உண்மை சேர்றதுக்கு அடிச்சது யோகம். என்னையா சொல்ற? நேர வீட்டுக்கு போய் உங்க அப்பன் கிட்ட, அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல ஜோலார்பேட்டை ஜோசியம் வந்திருக்கான், அவங்க கிட்ட போனீங்கன்னா உங்க மனக்கவலை எல்லாம் தீரும்னு சொல்லி அங்க அனுப்பிச்சு வை. மத்ததை நான் பாத்துக்கிறேன். சரியா? பள்ளிமலையிலே கோயில் கொண்டவன் பள்ளிமலையிலே மாமனானவன் ஏழு குண்டல ராரா இக்க ராரா நைனா கோயிந்தா கோயிந்தா. என்னடா அது, இப்பதான் உட்காந்து அதுக்குள்ள ஒண்ணு விழுந்துச்சா? ஏங்க, நீங்க தானே ஜோலார்பேட்டை ஜோசியர். உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாது. ஆளாளுக்கு சொல்லிட்டு இருக்க முடியாதுன்னு தானே நெத்தில எழுதி ஒட்ட வச்சிருக்கேன். படிச்சு பாத்துக்கோ. எனக்கு தூரத்து பார்வை சரியா தெரியாது. அப்ப நானே கிட்ட வரேன், படிச்சுக்கோ. ஜோலார்பேட்டை ஜோசியர். ஆடாடா, என் மகன் சரோஜா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. ஆடாடா, உங்களை தேடி கோயிலுக்கு போனேன், குளத்துக்கு போனேன். ஆனா நீங்க என்னன்னா இங்க ஊஞ்சல உட்காந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த உலகமே ஆடும் போது நான் மட்டும் ஆடினால என்னப்பா தப்பு? தனியா தானே ஆடுறேன். அதுல ஒண்ணும் தப்பு இல்லைங்க சுவாமி. நீங்க பெரிய மகன், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் சுவாமி. நிறைவேற்றிருக்கிற கோயில் அதுக்கு பக்கத்துல அத்திமரம், அதுக்கு கீழே சாம்பல் நிற குதிரை நிக்கும். ஒரு மாதிரியா இவனை சமாளிச்சாச்சு. சாம்பல் நிற குதிரைன்னு வேற சொல்லிட்டோம். சரி, தேடுவோம். ஐயோ, இது என்ன செஷு? மேல பேண்ட் போட்டு கே ஷர்ட் போட்டுட்டு இருக்கேன். ஒரு நல்ல பாயிண்ட் கிடைச்சதுன்னு தேவமா முழுங்கிட்டேன். அது மனசுக்குள்ள நிக்காம நெஞ்ச தாண்டி வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. மறுபடியும் நெஞ்சுக்கு கொண்டதுக்காக தலைகள நிக்கிறேன். அப்புறம் தொண்டைக்கு வந்துடுச்சுன்னு துப்பிடுவேன். நீ ஒரு நாய். எப்படி சேஷு, உனக்கு
சாதாரண கேஸுக்கே சிக்கல் வரும். அப்புறம் ஏன் சிக்கலான கேஸ் எடுத்த? இத மாதிரி நான் ஒன்னும் எடுக்கல, அவன் தான் என்ன சிக்கல மாட்ட வச்சு விட்டான். ஆமா, இந்த நேரத்துல நீ எப்படி இங்க வந்த? இல்ல, அவர் வீட்டுக்கு வந்திருந்தாரா, பாட்டி சொன்னாங்க. ஒருவேளை இங்க வந்திருப்பாரோன்னு பாக்குறதுக்கு வந்தேன். இருக்காரா? போனா பாட்டி பாக்க போவான், இல்லன்னா என்கிட்ட வருவான். அது நேரம் உங்ககிட்ட வந்து தொலைஞ்சா என்ன கேடு? ஆமா, கல்யாண விஷயமா ஏதாவது பேசுறானா பாட்டி கிட்ட? அது தெரியல, ஆனா பாட்டி எப்பவும் கல்யாண பல்லவி பாடிட்டே இருக்காங்க. வயசான வாரத்துல அவனுக்கு என்ன இன்னொரு கல்யாணம்? ஐயோ, எங்க கல்யாணத்தை பத்தி சேஷு? நீங்க யாராரு? ஓஹோ, நீயும் நந்துவுமா? ஆமா, நீ இந்த பல்லவி அவங்கிட்ட பாடுறதே இல்லையா? நான் ஏன் பாடணும்? கேட்க சகிக்காத. உனக்கு தெரியாது சேஷு, நானும் அவரும் தம்பதிகளை நினைச்சுதான் பழகிட்டு வரோம். நீ எப்போ அம்மா போற? ஷட் அப். எனக்கு கோவம் வந்தா என்ன ஆவேன்னு எனக்கே தெரியாது. சீக்கிரமா ஆம்பளை ஆயிடா, எனக்கு ஒரு பிரச்சனை தீரும். உன்னே அம்பிகாவதி, அமராவதி, நைனா, முகமது, இதெல்லாம் நீ படிச்சிருப்பியா சேஷு? படிச்சிருக்கேன், படிச்சிருக்கேன். ஆமா, நீயும் நந்தவும் அந்த அளவா பழகுறீங்க. எந்த லவர்ஸுமே அவங்க எல்லாத்தையும் விட தங்களை ஒருபடி மேல நினைச்சுதான் பழகுவாங்க. அது சரியா இல்லையாங்கறது தோல்வி அடையும் போதுதான் தற்கொலைங்கிற முடிவில் இருந்து தெரியும். ருக்கு, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் சுத்தி சுத்தி தற்கொலை பத்தியே பேசிட்டு இருக்கோம். நீயும் தான் காதலை பத்தி பிரமாதமா பேசிட்டு இருக்க. எந்த பொண்ணையாவது? எந்த பொண்ணையாவதா? சச்சே, எங்கிட்ட பேசுற பொண்ணெல்லாம் ஒண்ணு 6 வயசு கீழியா இருக்கு, இல்லன்னா 60 வயசுக்கு மேலயா இருக்கு. நானாவது காதலிக்கிறதாவது? இப்ப அப்படித்தான் சொல்லுவேன். நானும் பாக்கத்தான் போறேன். சேஷு, அவர் வந்ததும் உடனே வீட்டுக்கு வர சொல்லு, மறந்துடாதே. பட்டுமா, வக்கீல் தொழில விட இந்த தொழில் நல்லாவே இருக்கு. என்ன எவன் என்ன நினைச்சிட்டு போட போயா? ஆஃப்டர் ஆல் ஃப்ரெண்டுக்கு பண்ற, அதுல என்ன? நந்து, நீ இங்க இருக்க? என்னடா கண்ணத்துல கையி? பெருசா கப்பல் எப்படா வாங்கின? கடல்ல விட்ட எப்ப முங்கிச்சு? சும்மா விஷயம் தலைக்கு மேல போயிடுச்சு. கல்யாணத்துக்கு சம்பந்தம் கொடுத்துட்டியா? ஆமா, அம்மா சுருக்கேர் எடுக்கிறேன்னு சொன்னாங்க, அதனால நான் தாலிக்கேரே எடுத்துக்கிறேன். ஐயோ, நல்ல பாயிண்டோட வரும்போது இப்படி ஏடா உடமா ஏதாவது பண்ணி தொலைப்பியே. என்ன பாயிண்ட்? அதை முதல்ல சொல்லு. டேய், நீயே தற்கொலை பண்ணிக்கிறதா சொல்லி மத்தவங்களை பயமுறுத்தி கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனையை தள்ளி போட. ஏண்டா, நிஜமாவே நான் தற்கொலை பண்ணிட்டேன். தப்பே கிடையாத நந்து, நீ இருந்து ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டா இன்னொருத்தர் தற்கொலை பண்ணிக்க போற. நீயே இல்லன்னு வச்சுக்கோ, ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணிக்க போறாங்க, கூடவே பாட்டி படம் வரும். ஒண்ணுடா, நீ ஆன மாதிரி இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். விசேஷமான ஜாதகம். யார் அது? நான் தான் சேஷு, BA BL. சேஷுவா? நீ என்னடா இந்த நேரத்துல? எந்த நேரம் ஆகுது? 24 மணி நேரம் கூடவே இருக்க வச்சு விட்டாரே இவன். ஏண்டா, இவனை பாத்தியா? ஏதோ குடிமுழுகி போன மாதிரி உட்கார்ந்துருக்கானே. நீயாவது கொஞ்சம் சொல்லக்கூடாது? சொல்லப்படாதா? எவ்வளவு சொல்லிருக்க? ஏடா நந்து, நான் உங்ககிட்ட சொல்லல மத்தவங்களுக்காக பெத்தவங்களை கண்கலங்க வைக்கப்படாதுன்னு சொல்லடா இல்லையா? ஐயோ, மாமா, மாமா, டேய் அங்க வரா. ரஜினி, சீக்கிரம் புறப்படு, கட்டுப்பட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துருவான். என்னண்ணா இது? மாப்பிளைக்கு ட்ரெஸ். நான் அதே சொல்லல, திடீர்னு வந்து எப்படி சொல்றீங்களே? அதுவா? நாளை காலையில ஆண்டாளு நிச்சயார்த்தம் வச்சிருக்கா. 4 பேர் மத்தியில் அது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ. யாருக்கு கேவலம்? அதுக்குத்தான் இந்த ஏற்பாடு. நீ என்ன பண்றேன்னா, மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டிட்டு போய் ஒரு கோயில வச்சு தாலி கட்டி வந்துரு. காலையில நான் பாத்துக்கிறேன். இந்த அப்பாடே வைக்கோலு. சேஷு, சரிதாண்டா, இதுல துணி இருக்குது, மாப்பிள்ளைய ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துரு. வந்துடுற போயிடலாம். ம், சீக்கிரம் போ. போயண்டா. அண்ணா, இந்த கல்யாணத்தை இப்படி முடிச்சிட்டு வர்றது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? விவரம் தெரியாம பேசுறீங்க. என் பொண்டாட்டிய பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல? தூங்கிட்டு இருக்கா, காலையில என்ன நடக்குமோ. பாமா, கல்யாணம் முடிஞ்ச உடனே மாப்பிள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துரு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா நான் அத்தை கூட இங்கே வந்து தங்கிடுறேன். ஆனா என்னம்மா? ஆனா உங்களை நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்குப்பா. அதான் எஜமா எனக்கும். சோல, ஆன வாய மூடண்டா. வாயண்டா, தலைக்கு வேற போயிருச்சு. அப்புறம் என்ன? வா, வாடா. இத வந்துட்டான். மாப்பிள முகம் ஏன் ஒரு மாதிரியா இருக்குது? அநேகமா நாளைக்கு காலையில உங்க முகம் கூட அப்படிதான் எஜமான. அத்தை, நீங்க புடவை மாத்திக்கல? எனக்கு பரவாயில்லம்மா, நான் எப்படியே வரேன். ஆமா,
கல்யாணத்துக்கு அப்புறம் அத்தாரை நீ ரொம்ப ஜாகிரதையா பாத்துக்கணும்மா. எதுக்கு சொல்றேன்னா ஆட்டிக்கிட்டா பரப்பிடுங்க பரப்பிடுங்க. டேய் இதெல்லாம் எடுத்துக்கடா நேரம் ஆகல. பரதரம் கிருஷ்ணம் பதிவரணம் சதுர்புஜம் பிரகன்னவதனம் பாங்கோ உக்காங்கோ விஹாரே சர்வவிக்னாப காந்தே ஏதாவேருணேசுதேசுதேசிகா மக்களாமத்துழந்தியானி அங்காண்யாத்தன் வெளிஜாது தஸ்தினா ஆத்தான வந்தே சபதாத்தரஸ்துதி. ஏண்டா அம்பி இந்த கோயில்ல மந்திரம் சொல்றதுக்கு வேற யாருமே கிடையாது. அவர் பள்ளிக்கூட புத்தகமாதிரி அவ்வளவு மந்திரத்தை படிச்சு பிடிக்க போறியா? குடிஞ்சுடும் எல்லாத்தையும் சுருக்கி தாலி கட்டுற மந்திரத்தை மாத்திரம் படி போதும். அஜிஜோ சுவாமி சாத்திரத்தை நிறுத்துறது பாவமோ பெரிய பாவம். சுவாமியே சும்மா இருக்கார் அப்புறம் நீ என்ன? நீ பேசாம இருக்க மாட்டே. நீங்க படிங்க சுவாமி. யார சொல்ற? உண்மை இல்ல சனேஸ்வர பகவானியும் சேர்த்து படிக்கப்படி சொன்ன. என்ன கொடுக்க போறடா படிங்க. ஒண்ணுமான வா பாட்டி வாங்குறக்கு. என்ன சேஷு நீ கோயிலுக்கு வந்திருக்கே ஆச்சரியமா இருக்கே. நீங்க வந்ததுதான் எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஏன் பாட்டி கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தாள? ஏண்டாப்பா கோவில்ல சாமி கும்பிட வராம பின்ன என்ன ஜல்லிக்கட்டு பார்க்க வருவாங்க? ஜல்லிக்கட்டு தானே நடந்தாலும் நடக்கும். காலை அலங்காரத்தோட நெடியா இருக்கு. பாவம் என்ன பாடுபட போறதோ. சரி சரி பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன். நடங்க பாட்டி போலாம். இருக்கோ இருக்கோ பாட்டி உங்க நல்லதுக்காக சொல்றேன். கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க இந்த கோயிலுக்கு வந்தா முதல்ல பிராகாரத்தை 9 தரம் சுத்தணும். அப்பதான் சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். இப்போ ருக்குவுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? வேணும்னா சுத்தி வாங்கோ இல்லன்னா நேரம் வந்துருக்கோ. அம்மா ருக்கு ஐயருங்க ஏதாவது சொன்னா அதுல அர்த்தம் இருக்கும். வா சீக்கிரமா போய் சுத்திட்டு வரோம். என்னத்துக்கு சீக்கிரம்? அவசரம் இல்ல நிதானமா சுத்திட்டு வாங்க. போக போக போ. மாமா மனச செதற விடாதேமா. உனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு மனசார சுவாமிய வேண்டிக்கோமா. பாட்டி சாமியை கும்பிடுறது விட அவரை தினம் மனசுல வச்சு கும்பிடுறேன். அதுவே எனக்கு திருப்தியா இருக்கு. இப்போது மந்திரத்தை புடிச்சு எனக்கு ஒரு நிம்மதியை குடுத்தியே. சரவாத்திய சரவாத்தியம் ஏடா இருந்து பாத்துட்டு இருக்க? சீக்கிரமா தலை கட்டுறேன். கட்டண்டா நிறுத்துங்க. மணி எவ்வளவு இருக்கு? ஏன் அடிக்க ஒரு நிமிஷம் இருக்கு. 7 மணிக்குன்னா வேண்டவே முடியறது. நோக்கு 7 மணிக்கு தான் முடியறது. நேக்கு எவாண்டமே அப்பதான் ஆரம்பம் ஆரம்பம். மாங்கல்யம் தந்துனா நே நாம ஜீவன ஹேதுனா கும்பல் சுத்து சுத்திட்டு வர்றதுக்குள்ளத காலெல்லாம் ஓஞ்சி போச்சடி அம்மா. அதாவது வந்து பாட்டி ருக்கு இந்த கல்யாண தம்பதிகள் கல்யாணம் முடிஞ்ச உடனே மணவரிய ஒரு வாட்டி சுத்துவாளே அதை நீ பாத்திருக்கியோ? ஆமா. அதே நினைச்சு நீங்க 10வது வாட்டி ஒரு சுத்து சுத்துறோ. ஆமா ஏண்டாப்பா அதை முதலே சொல்லி தொலைச்சிருக்க கூடாதா? 9 சுத்து இவ்வளவு சீக்கிரம் நீங்க சுத்தி பிடிப்பேன்னு எனக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் மந்திரம் சொல்ற பையன் வேற சரியில்லை. சரி சரி நடமா போ. அந்த காட்சியை பாத்தியா? நம்ம பேசுற சமாச்சாரத்துக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல சகுனம் அமையறது ரொம்ப அபூர்வம். அபூர்வம் 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 அபூர்வம். யாரையும் விரோச்சுக்கிறது இல்ல. எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவ. ஒண்ணு மாப்பிள்ள முகத்தை பாக்கணும்னு ஆசையா இருக்கு. உள்ள போலாமா? உள்ளேயாவது போறதாவது. கிட்டுது போ. இப்ப சுத்துற 9 சுத்து வீடா போயிடும். 10வது யாரு சுத்துவா? ருக்மணி அங்க பாரு தாலி கட்ட போறாங்க. தாலி கட்ட போறாங்க. இங்க இருந்தே ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க நல்லா இருங்க. 16 பேத்து திருவாழ்வு வாழணும்.
என்ன மெய்மறந்துட்டடா? கடைசி சுத்து சுத்த வேணாமா? வாமா சுத்திட்டு வருவோம். முக்கியமான சுத்து கடைசி சுத்து. என்னடா இது? முடிஞ்சதுடாப்பா. ஏண்டாப்பா அந்த நந்து பையகிட்ட சொல்லி இவ கல்யாணம் ஏற்பாடு பண்ணக்கூடாதா? சின்ன வயசுல கூடவே பழகி இருக்கியே, இவ கல்யாண விஷயத்துல கொஞ்சம் கூட அக்கறையா கிடையாதா? என்ன பாட்டி அப்படி கேக்குறீங்க? சேஷு நானும் ஒரே வயித்துல பிறந்தவங்க மாதிரி. நாளைக்கு என் கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டுக்காருங்கிற முறையில எல்லாத்தையும் முன்னால நின்னு நடத்தி வைக்க போற ஒரே ஆம்பளை சேஷு தானே? அவரை போய் அப்படி கேக்குறீங்களே. வாங்க பாட்டி போலாம். வரேன் சேஷு. நந்துவா என்னடா இப்படி கருக்குறோட வந்திருக்க? டேட் டைத்துல ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொன்னேன்ல. என்னடா? ஏண்டா எனக்கு கல்யாணம் ஆன விஷயம் ருக்மணிக்கு இன்னும் தெரிஞ்சிருக்காதுல்ல? நான் வேணா போய் சொல்லட்டா? நீ சொல்லிட்டு மட்டுமா வருவ? விஷம் கூட வாங்கி கொடுத்து வந்துருவ. தேவையே இல்ல. மூட்ட பூச்சி மருந்து விக்கிற கம்பெனில தானே அவனே வேலை பாக்குறா. பாட்டில துறக்க வேண்டியது, வாயில ஊத்திக்க வேண்டியது, அப்புறம் அவன் வாயை துறக்க வேண்டியது, அவ்வளவுதானே? ருக்மணி என்ன பார்த்த உடனே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிருவாளா? உன்னை பார்த்த உடனே கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவா. ஏண்டா நிச்சயம் அவன் தற்கொலை பண்ணிக்க போறாளா? அதுல சந்தேகமே வேண்டாம், கண்டிப்பா செத்து போயிடுவா. கூடவே அந்த பாட்டியும் பொட்டுனு போயிடும். அவ சாகுறத பத்தி இவ்வளவு அசால்ட்டா சொல்றிய? நீ எத்தனை வருஷமா முன்னோட பழகுற, அவ சாகுறதுல கொஞ்சம் கூட உனக்கு வருத்தமே இல்லையாடா? நான் தான் அவனை ஏற்கனவே கொன்னுட்டேன்டா. என்னடா சொல்ற? அன்னைக்கு உனக்கு கோயில்ல கல்யாணம் நடந்தப்போ ருக்கு கடைசியா எங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா, பாட்டி நானும் சேஷும் ஒரே வயிற்றுல பிறந்தவங்க மாதிரி நாளைக்கு எனக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டுக்காரங்கிற முறையில எல்லா விஷயத்தையும் முன்னால நின்று நடத்தி வைக்க போற ஒரே மனுஷன் இந்த சேஷு தான் அப்படின்னு சொன்னா. ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன் பாத்தியா? கடைசி வரைக்கும் முன்னால நின்று நின்றே எல்லாத்தையும் கெடுத்துட்டேடா நந்து. சேஷு நீயே மனசுடைஞ்சிட்டா நான் என்னடா பண்றது? இப்ப எப்படியாவது ருக்மிணி தற்கொலை இருந்து காப்பாத்தணும். அதுக்கு நீ தான் ஏதாவது ஒரு நல்ல ஐடியாவா? சேஷு சேஷுடே அங்க பாரு. நந்து வேணாண்டா, ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிருக்கிறேன், மேல மேல தப்பு பண்ணாதடா. அந்த கோபாலம் பண்ணலாம், அவன் மேலோக வாசி, நீ பூலோக வாசிடா. இனி யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, நான் முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு ஊர் உலகம் உன்னை பார்த்து சிரிக்கும்டா. ஊர் உலகத்துக்கு என்னோட நிலைமை என்ன தெரியும்? நாளைக்கு அவளுக்கு ஏதாச்சும் நடந்தா அப்பவும் என் மேலதான் தப்பு சொல்லி எல்லாரும் சிரிக்க போறாங்க. இது புத்திசாலித்தனமான முடிவா எனக்கு தோணல. சாகுறது தான் அவன் தலைவியின் விட்டா, அது மட்டும் புத்திசாலித்தனமா? சட்டத்துக்கு இதுல இடம் இல்லடா. பெரிய சட்டம், மனசாட்சிக்கு முன்னால எத்தனையோ தப்பு நடக்குது, அதெல்லாம் தெரியுதா? மனசாட்சியை பத்தி பேசுறியே, நேற்று தான் உனக்கு ஒரு பொண்ணோட கல்யாணம் நடந்த முதலரவு முடிஞ்சிருக்கு. அந்த பொண்ணுக்கு நீ துரோகம் பண்றேன்னு உன் மனசாட்சி சொல்லவே இல்லையா? நான் பாமா கிட்ட என்னோட நிலைமை விளக்கம் எடுத்து சொல்லி சம்மதம் வாங்கிட போறேன். அடே பாமா சம்மதிச்சாலும் உனக்கு ரெண்டாம் தரமா வர்றதுக்கு ருக்மணி சம்மதிக்க வேண்டாமா? ருக்மணிக்கு எனக்கு கல்யாணம் நடந்து அவ எனக்கு பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஏற்கனவே இன்னொரு பொண்டாட்டி இருக்கிறாங்கிற மேட்ரே சொல்ல போறேன். அடே நந்து சொல்றேன்னு தப்பா நினைக்காத, உனக்கு கல்யாணம் தான் ஆச்சே தவிர உனக்கு பக்குவமே இல்லடா. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, நான் இப்பவே போய் ருக்மணி கல்யாணம் பண்ணிட்டு வர போறேன். நான் வந்து பாமாட்ட விளக்கமா சொல்ற வரைக்கும் நீ உளராம இருக்கணும். இவன் போற வேகத்தை பார்த்தா அஞ்சே நிமிஷத்துல கல்யாணத்தை முடிச்சுட்டு சே குழந்தை உடனே வருவான் போல் இருக்கு. ஹாய் ருக்மணி. ஹாய். இதுக்கு தான் லீவ் போட்டுங்கயா? கழுத்துல என்ன இருக்கு பாத்தியா? காலையில தான் மேரேஜ் ஆச்சு. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. திருடி
எங்கிட்ட சொல்லவே இல்லையே. சாரி, எனக்கே தெரியாது. அவர் திடீர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, அதனாலதான் யாரையும் இன்வைட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் சண்டே கண்டிப்பா எல்லாருக்கும் பாத்தி தரேன். ஓகே. புது தம்பதிகள் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும். மாப்பிளைக்கு தோசை போட்டு கொண்டு வாமா. வேண்ட பாட்டி, நாங்க வரும்போது வழியிலேயே சாப்பிட்டோம். ஓ அப்பா, என்ன புழுக்கமா இருக்கு. நான் வெளியே போய் படுத்துக்கிறேன், நீ வந்து கதவை சாத்துக்கமா. வா. கதவை சாத்தியாச்சா? என்னை அது எப்படி அடிக்கடி கோச்சிக்கிட்டா தான் நமக்குள்ள நெருக்கம் அதிகம் ஆகும். நந்து, உன் மனசுல பெரிய ராபர்ட் புரூஸ் நினைப்பா.
செரஞ்சு குட்டியே பாத்துட்டு இருந்தா ஐடியா வந்துருமா? ஏன் நீ தான் ஐடியா கொடுக்கறது? நான் மாத்திரம் என்ன வச்சுட்டு வஞ்சனையா பண்றேன். இத பாரா, நீயும் ஒரு டைப்பு, உனக்கோ டபுள் வைஃப், இனிமே பேட்டில் தாண்டா உன் லைஃப். தேங்க்யூ. மாமா ருக்மணி ரெண்டு பேருமே எனக்கு வேணும். ஒருத்திக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்த நான் போக மாட்டேன். ரெண்டு பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்து வைக்க முடியுமா முடியாதா? அப்பா ஏண்டா இப்படி பண்ண? எப்படி எப்படி? பகல் பொழுதுல மாமா ஆத்துக்கு போயிடு, ராத்திரி பொழுதுல ருக்மணி ஆத்துக்கு போயிடு. எப்படி? வேற வேலை வெட்டிக்கே போவனாங்கறியா? ஓஹோ, அது ஒண்ணு இருக்கோ. சரி, மாமா ருக்மணி ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சாலும் பகல் பொழுதை நீ எப்படியாவது தீத்துருவேன். ராத்திரி பொழுதுல சண்டை சத்திரவே இல்லாமையா இருக்குன்ற? முறைக்காதரா முறைக்காதரா. இப்ப என்னன்ற? மாமா ருக்மணி ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு நீ சுபிட்சமா குடுத்தரம் பண்ணுன்ற, அவ்வளவுதானே? ஆமா. இந்த பர்றா, இந்த சேஷாத்ரி பிஏபிஎல் வக்கீல் இருக்கிற வரைக்கும் இந்த கேஸ பத்தி நீ கவலையப்படாத. வாங்கண்ணே. ஏமா மாமா, எப்ப பார்த்தாலும் ஆர்வத்தையே அடைச்சிட்டு இருக்கே. நீ அவரை வீட்டோட வச்சுக்கணுங்கிற அபிப்பிராயமே கிடையாது நமக்கு. நான் எப்பவும் கதை தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன். அவருக்கு தான் இங்க வர பெரிய இல்ல. அகார்டிங் டு ஜெனரல் லா, திறந்து விட்டு நுழையறதுக்கு அவன் நாய் இல்ல, நாயகன். பாவம், வாயில்லா ஜீவன். நேத்து இங்க வந்தானாமே, நீ விரட்டிட்டியாமே? ஆமாண்ணே, வந்திருந்தாரு. அந்த சிரிக்கு இருக்காளே ருக்கு, அவ வீட்ல இருந்து வந்திருந்தாரு. வரதும் போறதும் இந்த ஒரே வாசலோட இருக்கிறதுனா வாங்க, இல்லனா போங்கன்னு சொன்னேன். உடனே திரும்பி போயிட்டாரு. இதுவே ருக்குவா இருந்தா என்ன தெரியுமா பண்ணிருப்பா? என்ன பண்ணிடுவா? அவனுக்கு பிடிச்ச பிரகாரமா வகை வகையா பண்ணி பக்கத்துல உட்காந்து பரிமாறுவா. பக்கத்திலேயேவா? ஊட்டியே விடுவா. ஊட்டியே விடுவாயா? விடாம பின்ன வாய்க்குள்ளே விரல வச்சிட்டு இருப்பாளா? உண்டை விட்டு கண்ட கிடைக்க மாட்டான் இவன். அதுக்கப்புறம் ருக்குவே கதையில அவன் பின்னாலே சுத்திட்டு இருப்பான். ஐயோ, இப்ப என்னென்ன பண்றது? ஒண்ணு இல்ல, அவரை உன் பக்கமா இழுத்துரு. ஈர்த்துருன்ற? எப்படி? ரொம்ப சுலபம். அதை விட அதிக பிரகாரமா நீ பண்ணி பக்கத்துல உட்காந்து பரிமாறு, ஊட்டி விட. ஒண்ணு தெரியுமா நமக்கு? ருக்குவா இருந்தா சாப்பிட்டு முடிஞ்ச உடனே இலை எடுத்துருவா. நீ எடுக்காத, அதே இலையில அவ முன்னாலே உட்காந்து நன்னா சாப்பிடு. சாப்பிட்ட என்ன ஆகும்? வயிறு ரொம்ப முண்டா மயங்கி அப்படியே மடியில சாஞ்சிருவான். அப்புறமா கதவை சாத்திக்கோ. போங்க அண்ணே. சும்மா போக சொல்றிய? தாகமா இருக்க. இருந்த தண்ணி கொண்டு வர. எதுக்கு தண்ணி? ஹார்லிக்ஸ் போதும். இந்த ஹார்லிக்ஸ் இங்கேயுமா? என் கேஸ்ல ஒரு சேஞ்சே கிடைக்காதா? என்னது? ஒண்ணு இல்ல, உன்னையும் நந்துவையும் ஒண்ணு சேர்க்கறதா என்னுடைய எய்மே. அதுதான் உன் கிளைமே. தெய்வமே, ஐயோ பாவமே. ஏ சேஷு, அவர் சாப்பிடாம இருக்காருன்னு சொன்னியே. ஏ, அந்த சிரிக்கி பாமா வீட்டுக்கு போறதே இல்லையா? போவானா? போக விடுவா? மனசு பூரா அவனுக்கு இங்கதான். பாவம் காயறா. அப்படியா? வயிறு காயறா. இப்ப என்ன பண்ணலாம் சேஷு? காலியா இருக்கும் போது லோடு பண்ணலாம். நீ என்ன பண்ற? ருக்கு, அவனுக்கு பிடிச்ச பலகாரமா நிறைய பண்ணு. பக்கத்துல உட்காந்து நீயே பரிமாறு. அதுக்கப்புறம் குட்டி போட்ட பூரா மாதிரி உன் பின்னாலே சுத்தரடா இல்லையா பாரு. ஏன் சேஷு, அந்த சிரிக்கிக்கு இந்த விஷயம் தெரியுமா? எப்படி தெரியும் சொல்லுனா? என்னுடைய எய்மே அவனையும் அவனையும் பிரிக்கணும்ங்கறதானே. அந்த சிரிக்கிய சிஷு பாட்டி நல்ல சமயத்தில் ஞாபகப்படுத்துறேன். இதெல்லாம் ஒரு காபி. என்னடா கோவமா? பின்ன என்னடா பசிக்குதுன்னு சொன்னல, வெறும் காபியை கொடுக்குறிய. ஒரு சிகரெட் கூட கிடையாதா? சிகரெட் ரெடி. வெளியே தான் ட்ரிபிள் ஃபைவ் பாக்கெட், உள்ள என்ன காஜாவா மல்லி சேரியா? ஒரிஜினல் ட்ரிபிள் ஃபைவ்டா, இழுத்துக்கிட்டே இரு, பின்னாலே விருந்து வருது. யாரோ பாவம் புது கேஸ் வசமா மாட்டிட்டாங்க. புது கேஸ் இல்லடா, உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா. கடைசியில வேண்டியவங்கிட்டே அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? வேற யாரும் இல்ல, பாமா ருக்மணி. ஐயோ ராஸ்கல், நான் தான். அவங்களை என்ன வரச்சன? நீ தானே சொல்ற பசிக்குதுன்னு. வகை வகையா பட்சணம் எல்லாம் பண்ணி கொண்டு போறாங்க. ஏண்டா டேய், ரெண்டு பேரையும் வர சொல்லிருக்கே. ரெண்டு பேரும் ஒன்னா வந்து இங்க ஏதாவது தாரா, நான் எப்படா சமாளிக்கிறது? ஆனா பைத்தியாரா, நந்து பைத்தியாரா, பாமா ருக்மணி ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதாலதான் நம்ம பாயிண்ட். இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வர போறா. அவளும் கேரியர், இவளும் கேரியர், ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவா. எப்படி இந்த பிரேனுக்கு எவ்வளவு ஸ்டேஜ் கொடுத்து ஒரு பாயிண்ட் பிடிச்சு வச்சிருக்கிற? என்னடா ஓடாங் சில்லரு, ரெண்டு பேரும் ஒண்ணா வராங்கடா. ஐயோ எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, பூமே நடக்க போகுது. என்னடா டேய், என்ன மாட்டி விட்டு கவுண்டர் படுத்துட்டு இருக்க. ஐயோ 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 ஐயோ, அண்ணிங்களே பாமா ருக்மணி. பாமா? நான் பாமா இல்ல,
கண்ணாடி போட்டவன் போட்டீட்டர் போட்ட வண்டியில வந்திருக்கீங்க? டாக்ஸில வந்திருக்கேன், காத்தாட வந்திருக்கேன், நான் கண்ணாடி இறக்கிட்டு வந்திருக்கேன். கனகாம்பரம். அடடே நீ, வாழைப்பழத்தோட வந்திருக்கியா? நான் ஃப்ரூட் மார்க்கெட்ல இருந்து வந்திருக்கேன். என்ன அவருக்கு எந்தெந்த பட்சணம் பிடிக்கும் அத்த சொல்லிருக்காங்க, எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கேன், அவர் சீக்கிரமா வர சொல்லுங்க. நான் வந்திருக்கேன்னு சொல்லு சேஷு. அவருக்கு என்ன பிடிக்கும், சின்ன வயசுல இருந்து என்ன விரும்பி சாப்பிடுவாருன்னு எனக்கு தான் நல்லா தெரியும். எல்லாருக்கும் சின்ன வயசுல தாய்ப்பால் தான் பிடிக்கும். ஏன்னா நான் கொண்டு வந்து தானே சாப்பிட போறாரு, நான் கொண்டு வந்து தானே சாப்பிடுவாரு. பாபா ருக்மணி, நான் சொல்றத கேளுங்க, ஒரே இறைய போட்டு ரெண்டு சாப்பாட்டையும் கலந்து வச்சிருங்க. முடியாதுன்ன, என்னோடதுல கண்டத கலக்க நான் ஒத்துக்க மாட்டேன். அதுவும் இல்லாம சுத்தமான நெய்ல செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நானே வெண்ணெய் வாங்கி நெய் காய்ச்சி ஸ்பெஷல்லா செஞ்சிருக்கேன். இதுல கண்டது கடையதெல்லாம் கலக்க நான் ஒத்துக்க மாட்டேன். சுத்தமான வெண்ணெய், சுத்தமான நெய்யா? முதல்ல அந்த மாட்டை பாக்கணுமே. விளையாடாதீங்க, நீங்க வேணா பாருங்க, அவர் நிச்சயமா ஏழைத்தான் வந்து உட்காருவாரு. பகல் கனவு, பாவம் ஏழைக்கு பக்கத்து இலை அப்படியே தான் இருக்க போகுது. எந்த இலைன்னு இப்ப தெரியும். மட்டும் மட்டும் எந்த இலையில உட்கார போறாருன்னு பாக்கலாமே. சண்ட போட்டு போய் சமாதானம் பண்ற போட.